சார் நதி சார் நதி சார் நதி பாயறனால ஆசீர்வாதம் விதி. அவ்விடத்திலே கை தட்டுங்க. இந்த ஆவில இந்த சாரி பைசோன் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து அப்படியே சைட்ல ஃபுல்லா மண்ணுக்கு பதிலா அப்படியே பொண்ணா இருக்கு. காப்பா 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 காப்பா. அப்ப நதி பாஞ்சா சொல்லுங்க கையத்து அவ்வளவுதான். ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். ஆமென். ஆரோக்கியம் எல்லாம் சொல்லுங்க. முதல் என்ன பேசணும், நதி பாயறது என்ன வந்துச்சு, பொண்ணு விளைஞ்சிச்சு. இந்த நதி பாயும்போது என்ன வருது, ஆரோக்கியம் வருது. அப்ப நதி உங்கள்கிட்ட பாயுதா, பாஞ்சுக்கிட்டு இருக்கா, பாஞ்சுக்கிட்டு இருக்கா, அப்போ உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனம் இனி இருக்காது. நதி ரெண்டு ஏரியாவை டிராவல் பண்ணுது எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க. நதி ரெண்டு ஏரியாவை கிராஸ் பண்ணுது. ஒன்று வனாந்திரம் எல்லாம் சொல்லுங்க. வனாந்திரம்னா இட்ஸ் ரிலீஜியஸ் மைண்ட் செட். எல்லா மதங்களும் வனாந்திரத்தை வழியாக பேசுகிறது, ஆனால் கிறிஸ்தவம் ஒன்றுதான். காணானை வழியாக பேசி கைத்தட்டி ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, உங்கள் ஜீவ ஊற்றாகிய ரட்சிப்பு ஒரு நாளும் வத்தாது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் பாவம் செய்தால் அந்த ஊற்று வற்றுமா? வேதம் சொல்லுகிறது அந்த ஊற்று கொடுத்ததுக்கு நோக்கமே பாவத்தையும் அழுக்கையும் கழுவக்கூடிய ஒரு ஊற்றை உனக்கு. அப்ப எல்லாரும் சொல்லுங்க பாவம் சொல்லுங்க ஊத்த ஸ்டாப் பண்ணிராது, ஊற்றுதான் பாவத்தை கழுவிட்டு. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கு ஒரு காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தளல் வீரத்திலே குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. அப்படி பாரதி பாட்டு ஓடுது. கேட்ட உடனே திரும்ப தீப்பிடிச்சிருச்சு எனக்கு. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அது அக்னி பெரிய அக்னி இல்லை, குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கு ஒரு காட்டிடை காட்டிலே பொந்திடை வைத்தேன். இது ஒரு ஓரம் அந்த பொந்தில் வச்சிருப்போன்ற வச்சேன். போயிட்டு திரும்ப வந்து பார்க்குறேன், வெந்து தணிந்தது காடு தளல் வீரத்திலே குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. உங்களுக்குள்ள இருக்கிறது அந்த ஃபயர் தான் சார், அவருக்குள்ள இருக்கிறது அந்த ஃபயர் தான் சார், தளல் வீரத்திலே. ஏசிட்ட இருக்க ஃபயர் பெரிய ஃபயரு, உங்கள்ட்ட இருக்க சின்ன ஃபயராக இருந்தால் பெருசாக இருந்தார் என்ன ஃபயர் ஃபயர் தான்.